தொடர்வது ஒரு நிமிட செய்திகள். அயோத்தி ராமர் கோயில் திறப்பிற்கு கால்வழி காரணமாக செல்லவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்திற்கு அமைச்சர் உதயநிதி முன்வைத்த விமர்சனமே இது. சேலத்தில் வரும் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநில மாநாட்டிற்கான சுடர் ஓட்டத்தை சென்னை அண்ணா சாலையில் பெரியார் சிலை அருகில் உள்ள சிம்சன் சந்திப்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், மாநில உரிமைக்காக நடக்கும் இந்த மாநாட்டில் மக்கள் அனைவரும் குடும்பம் குடும்பமாக பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். வருகின்ற 2020 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக இந்த இளைஞர்களை எல்லாம் தயார்படுத்துகின்ற விதமாக நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை, அதே மாதிரி இந்த 9 வருஷத்துல அதிமுக ஆட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியில் நம்முடைய இழக்கப்பட்ட அந்த உரிமைகளை எல்லாம் மீட்கின்ற வகையில் இளைஞர்களை தயார்படுத்துகிற விதமாக இந்த மாநாடு கண்டிப்பாக அமையும். நீட் தேர்விற்கு எதிராக 85 லட்சம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அதை மாநாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் ஒப்படைத்து பின்னர் குடியரசுத் தலைவரிடம் தானே நேரில் சென்று அளிக்க உள்ளதாகவும் உதயநிதி கூறினார். காணும் இடமெல்லாம் வெள்ளைப்போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கும் இந்த பகுதி நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா அருகே உள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உறைபனிப்பொழிவு தொடங்கிய நிலையில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 0 டிகிரி செல்சியஸ் சாண்டிநல்லா பகுதியில் பதிவாகியுள்ளது. படகு இல்லம் பகுதியில் வெண்மேகம் போல் பனிமூட்டம் காணப்பட்டது. பருவம் தவறிய பருவமழை பொழிவு காரணமாக இந்த ஆண்டு உறைபனியின் தாக்கம் அதிகரித்திருப்பதாக நீலகிரி மாவட்ட மக்கள் கூறுகின்றனர். பருவமழை தவறி அதிக அளவில் மழை பொழிவுகள் வந்து விட்டு புயல் காரணமாக வந்துட்டு இருந்துச்சு. அதனால் நீலகிரி மாவட்டத்தில் வந்து டிசம்பர் 24ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த வருடத்தினுடைய முதல் உறைப்பனியை வந்து இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த உறைப்பனியின் மூலமாக பார்த்திங்கன்னா வனப்பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள், அதே மாதிரி தாவரங்கள், விவசாயிகளுக்கும் இது வந்து ஒரு பிரச்சனையாக தான் இருந்திருக்க முடியும் இந்த பனி. இதேபோல் தருமபுரி மாவட்டத்திலும் பனிமூட்டம் அதிகமாக காணப்பட்டது. நல்லம்பள்ளி, அதியமான் கோட்டை, ஒட்டப்பட்டி, தொப்பூர், தருமபுரி நகர், இலக்கியம்பட்டி பகுதிகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் காணப்பட்டது.